ஹே கைஸ், வாட்ஸ் அப், வெல்கம் பேக் டு ஸ்ரீ டிவில். இன்றைக்கி எப்படி பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப வேற அளவான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங். என்ன ஃபோட்டோ எடிட்டிங்னா ரெட் டோன் லைட் ரூம் ரெட்டிச்சிங்க நம்மளோட மொபைலில், அதுவும் லைட் ரூமில் எப்படி ரொம்ப சூப்பராக எடிட் பண்ண போகிறத பற்றி இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு இந்த ஃபோட்டோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்காது. ஸோ நீங்கள் முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு கிளாஸ் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க கூட பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. நம்ம சேனலில் இப்போ ஒரு புது புது வீடியோ போடுறோமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, போஸஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ண பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலில் ஃபாலோ பண்ண ஆசையாக இருந்தால் நம்ம சேனலில் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆப்வியஸ்லி ஒரு லைக் ஒன் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணும்போது தான் எனக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஹிட் த லைக் பட்டன். ஜஸ்ட் நீங்கள் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணும்போது அது ப்ளூ கலர் சேஞ்ச் ஆகிறதை நான் பார்க்கணும். ஸோ எனக்காக அந்த லைக் பட்டனை தெரிக்க விட்டுருங்க. அண்டு இந்த ப்ரீசெட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ப்ரீசெட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோக்குள்ளே கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்கிட்ட இருக்க லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட லைட் ரூம் அப்ளிகேஷன் இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ணுற லேட்டஸ்ட் வேர்ஷன் ஏபிகே லிங்கே இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணிங்க. ஓகே, இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஃபோட்டோ தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஓகே சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் லைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கரெக்டாக வந்து இந்த ஆப்ஷன் சூரியன் போட்ட மாதிரி இருக்கா. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் எக்ஸ்ப்ளோசர் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். ஒரு -0.10 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கான்ட்ராஸ்ட்டு கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு 9 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹைலைட்டை வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு -16 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே உங்களுக்கு ஷேடோன்னு இருக்கும். ஸோ ஷேடோ வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். அரௌண்ட் ஒரு 7 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே உங்களுக்கு ஒயிட்டுன்னு இருக்கும். ஸோ ஒயிட்டை வந்து கொஞ்சமாக வந்து கம்மி பண்ணிக்கலாம். அரௌண்ட் ஒரு -31 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். ஓகே, அது கீழே உங்களுக்கு பிளாக் இருக்கும். ஸோ பிளாக்கை வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். சாரி, கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +23 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கலர்ஸ். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் டெம்பரேச்சர் மட்டும் கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +7 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே உங்களுக்கு டின்னு இருக்கும். ஸோ டின்னை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு +4 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியாக ஒரு ஐக்கான் இருக்கும், கரெக்டாக வந்து இந்த ஐக்கான், இந்த ஐக்கான் தெரியுதா. ஸோ இது வந்து மிக்ஸ் டூல்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் சேச்சுரேஷன் சொல்லிட்டு கீழே இருக்கும். ஸோ சேச்சுரேஷனை கொஞ்சமாக வந்து கம்மி பண்ணிக்கிறேன். அரௌண்ட் ஒரு 16 அந்த மாதிரி ரேஞ்சு, -17 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அது கீழே வந்து லூமினன்ஸ்னு இருக்கும். ஸோ லூமினஸ் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +11 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். சேச்சுரேஷனை இன்னும் கொஞ்சம் கூட கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு -16 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு க்ரீன் கலரை கிளிக் பண்ணுங்கள். இதில் யூஜை மட்டும் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு -96 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே வந்து சேச்சுரேஷன் இருக்கும். ஸோ சேச்சுரேஷனை ஃபுல்லாக செட் பண்ணுறேங்க, ஒரு 100 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு. நெக்ஸ்ட் அது கீழே வந்து உங்களுக்கு லூமினன்ஸ்னு இருக்கும். ஸோ லூமினன்ஸை வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு -3 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே இருக்க டன் ஆப்ஷனை கொடுத்து டன் கொடுத்துருங்க. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு குட்டியார் ஐக்கான் இருக்கும், அதாவது எஃபெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க, கரெக்டாக வந்து இந்த ஐக்கான், இந்த ஐக்கான் இருக்குல்ல. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கிளாரிட்டின்னு இருக்கும். ஸோ கிளாரிட்டியை மட்டும் கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். கிளாரிட்டி மட்டும் ஒரு +18 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணியிருக்கேன். ஓகே சூப்பர். இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். கொஞ்சம் கலர் கரெக்ஷன் சேஞ்ச் பண்ணியாச்சு, இன்னும் முடியல. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியாக ஒரு ஐக்கான் இருக்கும், அதாவது ஷேர் ஐக்கான். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ வந்து சேவ் பண்ணிடலாம். ஓகே சூப்பர், சேவ் பண்ணியாச்சு.
இப்போ மேலே இருக்க அந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டெலீட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டெலீட். ஸோ இதை கொடுத்து டெலீட் பண்ணுறங்க. ஓகே, இப்போ நீங்கள் எடிட் பண்ணிங்களா ஒரு ஃபோட்டோ, சேம் அதே ஃபோட்டோவை திரும்ப இம்போர்ட் பண்ணுங்கள். இப்போ எடிட் பண்ண ஃபோட்டோ, நான் எடிட் பண்ண ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த ஃபோட்டோ தான் நம்ம சேவ் பண்ணி டெலிட் பண்ணோம். ஸோ அதே இமேஜ் வந்து நான் இப்போ இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு சூரியன் போட்ட மாதிரி குட்டியார் ஆப்ஷன் இருக்கும், லைட். ஸோ இதை கிளிக் பண்ணுறங்க. இதில் எக்ஸ்போசரை மட்டும் கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன், ஒரு 0.10 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே வந்து கான்ட்ராஸ்ட்டை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன், ஒரு +40 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அது கீழே உங்களுக்கு ஹைலைட்னு இருக்கும், ஸோ ஹைலைட்டை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ஒரு 22 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே உங்களுக்கு ஷேடோன்னு இருக்கும், ஸோ ஷேடோ வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன், ஒரு +23 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு கீழே ஒயிட்னு இருக்கும், ஸோ ஒயிட்டை வந்து கொஞ்சமாக ஒரு +24 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்குள்ளே பிளாக்னு இருக்கும், ஸோ பிளாக்கை வந்து ஒரு -12 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இது உங்களுக்கு குட்டி ஒரு ஆப்ஷன் இருக்கும், கலர்ஸ். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் வைப்ரன்ஸ்ன்னு சொல்லிட்டு கீழே இருக்கும், கரெக்டாக இந்த இடத்துல பாருங்களேன், வைப்ரன்ஸ்ன்னு இருக்கா, வைப்ரன்ஸ். ஸோ இதை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியாக ஒரு ஐக்கான் இருக்கும், குட்டியாக கரெக்டாக இந்த ஐக்கான், இது வந்து மிக்ஸ் டூல். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கங்க. ஓகே, இதில் ஆரஞ்சு கலரை கிளிக் பண்ணிவிட்டு லூமினன்ஸை மட்டும் கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன், ஒரு +19 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் எல்லோ கலரை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் யூஜ் மட்டும் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம், ஒரு -79 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே உங்களுக்கு சேச்சுரேஷன் இருக்கும், ஸோ சேச்சுரேஷனை வந்து ஃபுல்லாக செட் பண்ணிடலாம், ஒரு 100 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளூ கலர் கிளிக் பண்ணுங்கள். இதில் யூஜ் வந்து ஒரு -46 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே வந்து உங்களுக்கு சேச்சுரேஷன் இருக்கும், ஸோ சேச்சுரேஷனை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ஒரு +45 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அதுக்கு லூமினன்ஸ் இருக்கும், ஸோ லூமினன்ஸை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறான், ஒரு +63 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டன் ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கொடுத்து டன் கொடுத்துருங்க. ஓகே, சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் கரெக்டாக உங்களுக்கு லேயர் லேயராக போட்டு ஒரு ஐக்கான் இருக்கும், அதை ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்க. ஸோ கரெக்டாக வந்து இந்த ஐக்கான், இந்த ஐக்கான் இருக்குல்ல, ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்குன்னு இருக்கும், பேசிக். அது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் ஆர்டிஸ்டிக்னு இருக்கா, ஆர்டிஸ்டிக். ஸோ இதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் ஆர்டிஸ்டிக் 3 இருக்கும், ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்களா, கீழே இந்த இடத்துல பாருங்கள், 100 இருக்கும். ஸோ இதை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன், ஒரு 152 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடுறேன். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு குட்டி ஒரு ஆப்ஷன் இருக்கும், கரெக்டாக வந்து இந்த ஐக்கான், இது வந்து எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் டெக்ஸ்சர் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன், ஒரு +7 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே உங்களுக்கு கிளாரிட்டின்னு இருக்கும், ஸோ கிளாரிட்டியை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ஒரு +6 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அது கீழே உங்களுக்கு டென்சிட்டின்னு இருக்கும், டென்சிட்டி. ஸோ இதை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன், ஒரு +10 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஃபெதர்ன்னு இருக்கும், ஸோ ஃபெதரை வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம், சாரி ஐ மீன் விக்னெட், விக்னெட் தான் அந்த ஃபெதர்னு சொல்லிட்டேன். ஸோ விக்னெட் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கங்க, விக்னெட் வந்து ஒரு -19 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே மிட் பாயிண்ட்ன்னு இருக்கும், ஸோ அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெதர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ ஃபெதரை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ஓகே. விக்னெட் வந்து -19 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட்டு ஃபெதர் தான் 96 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணியிருக்கேன். ஓகே,
இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு முக்கோணம் போட்ட மாதிரி குட்டியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், டீட்டெயில்ஸ்னு சொல்லுவாங்க, கரெக்டாக வந்து இந்த ஆப்ஷன் தெரியுதா, ஸோ இதை கிளிக் பண்ணிங்க. ஓகே, இதில் ஷார்ப்பனிங் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ஒரு +40 அந்த மாதிரி இருந்து செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு மாஸ்கிங்னு இருக்கும், ஸோ மாஸ்கிங்கை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ஒரு +65 அந்த மாதிரி இருந்து செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே உங்களுக்கு நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கும், ஸோ நாய்ஸ் ரிடக்ஷனை கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன், ஒரு 53 அந்த மாதிரி இருந்து செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கலர் நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கும், ஸோ கலர் நாய்ஸ் ரிடக்ஷனை கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ஒரு 45 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். ஓகே, அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ்னு இருக்கும், ஸோ டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ஒரு 64 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அது கீழே ஸ்மூத்னஸ்னு இருக்கும், ஸோ ஸ்மூத்னஸை வந்து ஒரு 90 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். ஓகே, சூப்பர், நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பைனாகுலர் போட்ட மாதிரி குட்டியோர் ஆப்ஷன் இருக்கும், கரெக்டாக வந்து இந்த ஆப்ஷன் இருக்கா, ஸோ இது வந்து ஆப்டமிஸ்டிக்னு சொல்லுவாங்க, ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் த குரோமேட்டிக் அப்ரவேஷன் இருக்கும், ஜஸ்ட் இதை எனேபிள் பண்ணுறேங்க. ஓகே, சூப்பர், ஓவராலாக பார்த்தீங்கன்னா அது பிஃபோர் வந்து நம்ம அந்த இடத்துல பார்த்துருப்போம், க்ரீனாக வந்துருக்கும் பேக்ரவுண்ட் ஃபுல்லாக. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ரெட் கலர் டோனில் வந்திருக்கு. நான் ஸ்கின்னை ஜூம் பண்ணுறேன், இது பிஃபோர் த ஸ்கின் டோன், இது ஆஃப்டர் த ஸ்கின் டோன், ஒரு மாதிரி பர்பிளாக ஒரு மாதிரி பிங்க் கலர் ஷா இருக்குது. ஸோ இமேஜ் பார்க்க வேற லெவலாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கேன் நம்புகிறேன், பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று பண்ணுறீங்க, ஏன்னா நாங்கள் இவ்வளோ எஃபெக்ட் எடுத்து பண்ணுறேன்னா நீங்கள் உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்குறது அது ஒன்று தான். ஸோ அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அண்ட் இந்த வீடியோ ஷேர் பண்ணால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஏன்னா நிறைய பேருக்கு எப்படி ஒரு சேனல் இருக்குன்னு தெரியல. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா 2-3 பேருக்காவது ரீச் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, கீழே ஒரு கிளாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி தெரியுதா, அதை கிளிக் பண்ணுங்கள், கூட ஒரு பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் வர குவாலிட்டியான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் என்னைங்க அதை ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது, ஸோ வேணுன்றவங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. டவுட் இருந்தால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ என்னை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்குறேன். வெயிட் ப்ரீசெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்ல மறந்துட்டேன். ஸோ ப்ரீசெட் வந்து டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீசெட் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வெயிட் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ப்ரீசெட் வந்து லாக் ஆகிருக்கும், ஆமாம் லாக் ஆகிருக்கும். ஸோ ப்ரீசெட்டோட பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா டூ காலம்ஸாக வந்து பிரிச்சிருப்பேன். ஃபஸ்ட்டு காலம்ல 2-digit நம்பர் இருக்கும், செகண்ட் காலம்ல 2-digit நம்பர் இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கும், அண்ட் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதமான இருக்கும். கரெக்டாக எந்த இடத்துல வரும்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக டாப்பில் இந்த இடத்துல வரும், ஸோ ஐ கார்டில் வந்துட்டு போகும். ஸோ அதில் வர 2-digit நம்பர் அகைன் 2-digit நம்பர், ரெண்டு 2-digit சேர்த்திங்கன்னா 4-digit நம்பர் வரும். ஜஸ்ட் அந்த ஃபைலில் போட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபைல் ஓப்பன் ஆகிடும். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதை எப்படி ப்ரீசெட் எடுக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். அந்த பாஸ்வேர்டு எப்படி எடுக்குதுன்னு சொல்கிறதில்ல, அந்த பாஸ்வேர்டு எங்கே இருக்கும் உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொல்லிட்டு நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக அந்த ப்ரீசெட் உங்களுக்கு தான், அதை வச்சு நான் அதுவும் மன போகிறது கிடையாது. எனக்கு அந்த ப்ரீசெட் யூஸும் கிடையாது, உங்களுக்காக தான் அந்த ப்ரீசெட்டே கீழே இருக்குது. பட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சி ஓப்பன் பண்ணிங்க, சிம்பிள் தான், ரொம்ப இதெல்லாம் கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு பர்சனலாக பண்ணிச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுப்பேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென், டாடா, பை பை ஃப்ரம் ASDI. Yo, microphone check, make it a microphone check. Give it a microphone, I make the make it a microphone dead. Don't step to me, newbie, I could truly be moody. I could have played the fucking Grinch in the movies. I've been a part-time shadow cat, part-time. That is not a guy that I would ever want to try to battle rap. Snap, crackle, pop, mind fried to a crisp. Make an MC into a wide-eyed lunatic. Yeah.